சர்வதேச சித்திரவதைகள் தினத்தை முன்னிட்டு சித்திரவதைக்கு உள்ளானவர்களின் மக்கள் மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயலமர்வு ஒன்று இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. காணாமல் போனோரை தேடி அறியும் குழுவின் தலைவர் மகேந்திரனின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இன்றைய செயலமர்வில் தேசிய சமாதான பேரவையின் தலைவர் சட்டத்தரணி கலாநிதி நிமல்கா பெர்னாண்டோ, கலாநிதி விக்ரம பாவுகர்ணரத்ன, வட்டரக்க விஜித தேரர், மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆர் எம் பி சேனநாயக்க உட்பட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சித்திரவதைக்கு உட்பட்டவர்கள், காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இதன்போது யாரும் எவ்வித குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மனிதாபிமான முறையில் நடத்தப்பட வேண்டும் எனவும் சித்திரவதைகள் இடம்பெறக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த செயலமர்வில் கலந்து கொண்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தமது அனுபவங்களை பகிர்ந்ததுடன் சித்திரவதைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதன்போது மனிதநேயத்தின் பெயரால் அனைத்து சித்திரவதைகளுக்கும் முடிவு கட்டுவோம் என்ற தலைப்பில் சுவரொட்டி வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் அந்த சுவரொட்டி நாடுதழுவிய ரீதியில் பிரசுரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த செயலமர்வில் கலந்து கொண்ட தேசிய சமாதான பேரவையின் தலைவர் சட்டத்திறனை கலாநிதி நிமல்கா பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், அது தவச அப்படி சமரானே வதஹிம்சாவட்டு லப்புனும் விந்தித்தியான்கே ஜாத்தியாந்திர தினே வாஷே. சாதாரண மக்களினதும் சிறை கைதிகளினதும் அரசியல் கைதிகளினதும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சித்திரவதைகளுக்கு எதிராக சர்வதேச தினம் இன்றும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எவரும் சித்திரவதையினால் பாதிக்கப்படாத வகையில் பாரம்பரிய உலக சட்டமூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தில் இலங்கை அரசாங்கமும் கைச்சாத்திட்டுள்ளது. கடந்த 10 வருடத்தில் இது தொடர்பில் நாம் 99 முறைப்பாடுகளை மேற்கொண்டுள்ளதுடன் 9 வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளன. இலங்கையை பொறுத்தவரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்காலம் மனித உரிமைகள் மீறப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்காலமாகும். இந்த ஆட்சிக்காலத்தில் சட்டத்தரணிகள், நீதித்துறை மோசமாக செயற்படுத்தப்பட்டதுடன் வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவம், வெளிவேறிய சம்பவம் மற்றும் ரொஷான் கொல்லப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறியிருந்தன. இந்த நிலையிலேயே ஜனவரி 8 அவை அனைத்தும் துடை தெரியப்பட்டன. இந்த செயலமர்வில் கலந்து கொண்ட நவசம சமாஜ கட்சியின் தலைவரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கலாநிதி விக்ரமபாவு கருணரத்ன கருத்து தெரிவிக்கையில், இன்று நாம் சித்திரவதைகள் குறித்து சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று இவ்வாறு சுதந்திரமாக பேசுவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு இருக்கவில்லை. இன்று நாம் கதைக்கும் இந்த சித்திரவதைகள் என்பன முக்கியமான சில விடயங்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. ஒருவர் தலை தூக்குவதை தடுக்க அவரை உளரீதியாக வீழ்ச்சியடைய செய்து அவரை அச்சத்துக்குள்ளாக்குவதற்காக இவ்வாறு சித்திரவதைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கமைய நான் பல தடவைகள் சிறைக்கு சென்றுள்ளதுடன் பல சித்திரவதைகளை எதிர்கொண்டுள்ளேன். முதன் முதலாக 1975 சூழ்ச்சி செய்ததற்காக கைது செய்யப்பட்டேன். 1978 கருப்பு கொடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதுடன் 1980 மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியதுக்காக கைது செய்யப்பட்டேன். இதனைத் தொடர்ந்து 1983 தமிழர் உரிமைகள் தொடர்பில் குரல் கொடுத்தமைக்காக கைது செய்யப்பட்டேன். இதன்போது நான் தப்பித்து ஒளிந்து கொண்டோம். இந்த காலத்தில்தான் சிறை கைதிகள் 2 சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 1985 வெளிக்கிட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 1995 பேலியகொடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டேன். இவை அனைத்தும் தலை தூக்குவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்களாகும். இதனைத் தவிர தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பலர் கடத்தப்பட்டு அல்லது கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்றனர். அடுத்து அதிகார வர்க்கம் கொண்டவர்களுக்கு எதிராக செயற்பட்டமைக்காக அதிகார வர்க்கத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இவ்வாறு சித்திரவதைகள் இடம்பெறுகின்றன. முக்கியமாக பாலியல் தேவைகளுக்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறுகின்றன. இதன்போது பெண்கள் சிறுவர்களை பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த செயலமர்வின் போது சித்திரவதைக்குள்ளான பலர் சமூகம் அளித்து தமது அனுபவங்களை பகிர தயாராக இருந்த போதிலும் அச்சம் காரணமாக ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் கருத்துக்கள் எதனையும் கூறாது மௌனிகளாக இருந்துவிட்டனர். எனினும் நல்லாட்சி அரசாங்கத்தில் தமக்கு நீதி கிடைக்கும், காணாமல் போன அல்லது கடத்தப்பட்ட தமது உறவுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் சிலர் தைரியமாக அவர்களின் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்தனர். நாங்கள் 2006 வஞ்சையில் 72 மெட்டக்குழப்பு வெட்டிக்குழாவில் முகாமில் இருந்து நாங்கள் இருந்து எங்களோட மகன் ரிங்கோலாம் இருந்தவர் ஓயில் படிச்சுட்டு ஓயில் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு ஏலுக்கு ரிசர்ச் வரட்டுமெண்டு மகன் இருந்தவர் இருக்கஞ்சே தான் நின்றவர். நான் 2005 வெளியிலிருந்து வந்தேன். நான் வந்த சுண்டிலே பிரச்சனை வந்தது.
இப்போ நாங்கள் முகாமில் இருக்க எங்களோட மகன் ஒரே சொன்னேன், அம்மா வாங்க என்னை வந்து கூட்டி போங்க முகாமில் இருக்கப்புறம் மறப்புறேன்னு. சரியாண்டி நானும் என் மகள் மூன்றாம் ஆண்டு படித்தவ பஸ்ஸில் கல்முனை பஸ்ஸில் என் பிள்ளையும் கூட்டிட்டு நானும் போனேன். புலனர்வையில் வச்சு வசம் மறைச்சு என் பிள்ளைய குடித்தாங்க. என் பிள்ளை இந்த காலத்தை கட்டி குடிச்சு என்ன காப்பாத்தம்மா காப்பாத்தம்மா காப்பாத்த முடியல. என் உள்ள கழுத்தை கட்டி பிடிச்சி என்ன செய்யணும் நாரு தடுத்தாங்க. என் உள்ள ஓடி போய் வேர் நிலையத்தினாங்க, நானும் ஓடி போயிருந்தேன். என்னை சுட்டு போட்டு கொண்டு வந்து இழுத்து கொண்டு இரண்டத்த வச்சிருந்தாங்க. என் பிள்ளைய பிடிச்சி தள்ளி போட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க. என் பிள்ளை இது வரைக்கும் என்ன இல்லை, இன்னொருத்தம் கூட்டி கொண்டு என்ன கொண்டே ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க. வச்சிருந்து அடிச்சு இந்த கை காலெல்லாம் காய எனக்கு அஞ்சன என் ரெண்டு பிள்ளைய நான் இழந்திருந்தேன். என்னையும் கொள்ளையும் கண்டு சொன்னேன் அடுத்த தரப்பில் நேரம் விட்டாங்க. பொம்பளை பிள்ளைய தேடி பிடி ஆம்பளை பிள்ளைக்கு இப்போ நிறுவனத்துட்டு அங்கே அறிவிச்சேன்டா ஒன்றை சூடுவான் வேண்டி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் அறிவிக்க இல்லை, இப்போ தானும் தெரியும் நான் தெரிகிறேன். எனக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை இருந்தது. என்கிட்ட வீட்டை வந்து சொன்னாங்க, அந்த ஆம்பளை பிள்ளை ரோட்டு வழியாக உலாவிரதாக இருந்தால் நீ நிறுவனத்திட்ட போலீஸில் போகக்கூடாது. என்ன நான் அதான விட்டுருந்தேன். இப்போ அவர் கல்யாணம் கட்டி வழியாக போயிட்டேன். அதுக்கு போகிறாங்க நான் துணிச்சு தவிர்த்தேன். என் பிள்ளை எனக்கு கையில்லாட்டையும் காலில்லாட்டையும் என்ற உள்ள வேணும். என் பிள்ளை எனக்கு அவர் அங்கே வெற்று உணவதி இருந்தாலும் நான் வச்சு பார்ப்பேன். இங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஓடி புண்ணியம் கிடைக்க இது வரைங்க எந்த தலைவனும் இல்லை. இங்கோ அங்கே இடையெல்லாம் போய் போய் நிலையில ஒரு ஆஃபீஸாக போய் இந்த காலத்துல இருந்து செய்யணும் கூடிய அடுத்தடுத்தவங்க நாலு போகணும் செய்யணும். வெள்ளவனை கொண்டு வந்து பஸ்ஸில் வச்சு இறக்கி எடுத்தவங்க. இன்றைக்கு நானும் என் பொம்பளை பிள்ளையும் ஒவ்வொரு ஸ்கூல்லாம் தான் பாணந்து கொண்டு இருக்கிறான். மிதடிச்சில இருந்தவன் அந்த பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு கொன்மெண்ட்டிலிருந்து இப்போ செஞ்ச சுப்பு குளிச்சில வேலை செய்து பிள்ளைய படிப்பிக்கிறான். தகப்பனும் கவனிக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பத்தாம் வாட்டு படிக்கிறான். எனக்கு என் பிள்ளை எங்கே இருந்தாலும் எடுத்து தாங்க என்ன நான் ஒரு முடிவு சொல்லுங்க. இந்த புள்ள வந்தால் நான் என் கூட ஊரோட போவேன். எனக்கு என் புள்ள வேணும். திருவோணமலையிலேருந்து வந்திருக்கேன். எனது சகோதரத்தை காணாமல் போனவர் 2008 2 மாதம் 24 காணாமல் போனவர். இதுவரைக்கும் ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் இவ்வளோ இடமெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இதுக்கு வந்தோம். நாங்கள் வந்து இப்போயும் நாங்கள் கதைக்கத்தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் எங்களோட கஷ்டத்தையும் எங்களோட இதுகளை பற்றி கதைக்க வந்தோம் நாங்கள். ஆனால் இது இந்த அரசாங்கம் வந்தும் எங்களுக்கு காட்டுற மாதிரியும் இல்லை இருக்காருன்னு சொல்லுவேன். எங்களோட அண்ணனை பாருங்கள், நாங்கள் ரெண்டு சகோதரம் பொன் சகோதரம். எங்களோட அப்பா செத்து ரெண்டு ஒரு 10-12 வயசு எனக்கு. எங்களோட அப்பா செத்ததுலேருந்து அவர் தான் எங்களை வளர்த்தவர். ரெண்டு தங்கச்சி தம்பி ஆம்பளை சகோதரங்களை விட எங்கே போனாலும் அவர் எங்களை இப்படி தான் கொண்டு வந்து கூட்டி திரிவர். இன்றைக்கு அவர் இல்லை. இவருக்கு எங்களுக்கு அப்பாண்டாலும் அவர்தான் அவரே நினச்சி எங்களோட அம்மாவும் இப்போ இறந்துட்டான். இப்போ நாங்கள் இந்த இவர முடிவு தான் எங்களுக்கு சரியான முடிவு. இங்கே எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இவரை தேடி எடுத்து தரணுமன்றது தான் எங்களோட கோரிக்கை.